இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரதசப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 11th வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலம் சாதகமாக இருக்கும். திடீர் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு அதிகாரபூர்வமான பதவி வகித்தால் எதிரிகளின் எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் இது உங்கள் தொழிலில் வளர்ச்சியடையும் நேரம். பணியிடத்தில் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் மற்றும் இது பதவி உயர்வுக்கும் வழிவகுக்கும். நீங்கள் நீண்ட காலமாக உழைத்து வரும் அனைத்து திட்டங்களையும் இக்காலத்தில் முடிப்பீர்கள். மேலும் அதற்கான வெகுமதிகளையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். தொழிலதிபர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள காலமாகும். ஏனெனில் நீங்கள் புதிய வணிக முன்மொழிவுகளை காண்பீர்கள். உங்கள் நிதிநிலை மேம்படும். காதல் வாழ்க்கை சீராக செல்லும். மேலும் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவழிப்பதன் மூலம் உறவை பலப்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கும் காலமாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாகவே அமைய இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளி உலகிற்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். உங்களை சுற்றியிருப்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். சுயதொழிலில் உள்ளவர்கள் 10th இடத்தில் சுபகிரகங்கள் கொண்டிருப்பதால் வெற்றிகளை குவிப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்க நெருங்கியவர்கள் மூலம் ஆதரவுகள் பெருகும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபமும் உயரும். வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பையும் பெறுவீங்க. மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. காதலிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடப்பது நல்லதுங்க. தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற இழப்புகளை கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும். பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயலாற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் உறவு நிலை சிறப்பாகவே இருக்குங்க. குழந்தைகளுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க. காதலர்களுக்கு சாதகமான மாதமாகுங்க. காதலில் வெற்றி கிடைக்கும். நிதிநிலை ஓரளவு சாதகமாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவீங்க. வெளிநாட்டில் உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூட்டு தொழில் சிறப்பாகவே இருக்குங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க நிலை இருக்குங்க. பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கிரகிக்கும் திறன்லாம் அதிகரிக்குங்க. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி காதலர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க.
கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்குங்க. சமூகமான உறவு காரணமாக உறவில் நெருக்கமும் அந்யூன்யமும் இருக்குங்க. குழந்தைகளிடம் நல்லுறவு மிகுந்து காணப்படும். உங்கள் தந்தையின் மீது நீங்கள் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டியிருக்குங்க. திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண புதன் பூஜை செய்யுங்க. உங்கள் நிதிநிலை பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் முதலீடுகள் மூலம் லாபம் காண்பீங்க. குறிப்பாக தங்கம் மற்றும் ரத்தினங்கள் மீது செலுத்தும் முதலீடு அதிக லாபங்களை அளிக்கும். பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் இந்த மாதம் லாபத்தை அளிக்காது, அதில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. செலவுகளை பொறுத்தவரை வெளியூர் பயணம் மற்றும் குழந்தைகளின் படிப்பிற்காக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரும். வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த மாதம் தனியார் துறையில் பணிபுரியும் மீனராசி அன்பர்கள் தங்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்க காண்பீங்க. பணிச்சுமை அதிகம் இருந்த போதிலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். சக பணியாளர்களிடம் சுமூகமான உறவு நீடிக்கும், அவர்கள் முழு ஒத்துழைப்பையும் அளிப்பார்கள். அரசு பணியில் உள்ளவர்கள் உத்தியோக உயர்வை எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. தொழில் செய்யும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக நடக்கும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் மீனராசி அன்பர்கள் தங்கள் தொழில் மூலம் பெயரும் புகழும் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் அதிக நன்மை அளிக்கும். ஆடை ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் அதிக லாபங்கள் ஏற்படும். பல வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் ஏற்றம் மிகுந்து காணப்படும், அதிக லாபத்தையும் காண்பீங்க. தொழில் வல்லுநர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறியியல் துறையில் இருக்கும் தொழில் வல்லுநர்கள் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவீங்க. தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணிபுரியும் தொழில் வல்லுநர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வெளிநாட்டு வேலை கிடைக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் ஓரளவு தான் இருக்கும், ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். உடல் உபாதைகள் உங்களை வருத்தினாலும் நீங்கள் சமாளித்து முன்னேறுவீர்கள். ஜுரம் மற்றும் சளித்தொல்லை போன்ற உபாதைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் இருக்கும் வயதானவர்களின் உடல் நலனில் அக்கறை தேவை. மாணவர்களுக்கு பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் பொறுமையுடன் கடினமாக உழைத்து படித்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்கள் துறையில் வெற்றி காண்பார்கள். வெளிநாட்டில் வேலைக்கான முயற்சியில் இருக்கும் படிப்பு முடிக்கும் தருவாயில் இருக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காண்பாங்க. இந்த மாதம் ராசிநாதன் குரு மறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து தாராளமாக இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மனதில் தைரியமும் பிறக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதிகம் உழைக்க வேண்டி வரும். வாய்ப்புகள் வந்து குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மேலிடத்தில் இருந்து பாராட்டு பெறுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகுங்க. வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் பெறுவீங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலையை செய்ய நேரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகுங்க. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தருங்க. நல்ல விஷயங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியும். தம்பதிகளிடையே அன்பு மலரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீங்க. தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். மனப்பிரச்சனைகள் விலகும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி சிவனாரையும் அம்பாலையும் தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். நல்லதே நடக்கும்.